உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாலு வகை குறுக்கங்கள் பற்றி பார்க்கலாம். சார்பெழுத்தோட பத்து வகையை சார்ந்தது தான் இந்த நான்கு வகை குறுக்கங்கள். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இப்போ நாம் ஒவ்வொன்றையும் பற்றி பார்க்கலாம். ஐகார குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். ஐ என்னும் உயிரெழுத்து ஐகாரம். ஐ இருக்கு இல்லையா, உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய ஐ தான் ஐகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐ என்பது குறில் எழுத்தா நெடில் எழுத்தா? நெடில் எழுத்து. சாதாரணமாக இதுக்கு எத்தனை மாத்திரை? நெடில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இரண்டு மாத்திரை. அப்போ இந்த ஐ இரண்டு மாத்திரையில் ஒழிப்பது. இந்த ஐகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிச்சுதுன்னா அது ஐகார குறுக்கம். இரண்டு மாத்திரையில் இருந்து குறைந்து ஒழித்துதுன்னா அது ஐகார குறுக்கம், ஐ என்னும் எழுத்து. உதாரணம் பாருங்கள், பனைமரம். இந்த சொல்ல பனைமரம் அப்படின்னு தான் சொல்லணும். பனைமரம் அப்படின்னு நாம் சொல்லும்போது ப நை இருக்கு இல்லையா, அந்த நைக்கு இரண்டு மாத்திரை வரும் இல்லையா. நை என்பது இன்னு ப்ளஸ் ஐ, அப்போ நை ஐ வந்திருக்கிறதுனால அதுக்கு இரண்டு மாத்திரை, நைக்கு இரண்டு மாத்திரை. அப்போ பனை அப்படிங்கும்போது நை வந்தால் இரண்டு மாத்திரையில் ஒழிக்கும். இங்கே பனைமரம் அப்படின்னு வந்திருக்கு, பாக்கு பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ந. அப்போ அது ஒரு மாத்திரை தான், ந அப்படிங்கும்போது அது ஒரு மாத்திரை தான். அப்போ இந்த நை இந்த ஐ இங்கே குறுக்கி ஒழிச்சிருக்கு. அதை பனை அப்படின்னு வந்தால் நைக்கு இரண்டு மாத்திரை, பனைமரம் அப்படின்னு வந்தால் நாக்கு ஒரு மாத்திரை. அப்போ இந்த ஐகாரம் இங்கே தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிச்சிருக்கு, அதனால தான் இது ஐகார குறுக்கம். அடுத்து அவுகார குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். அவ் எனப்படும் உயிரெழுத்து அவுகாரம். இந்த அவ் என்பதும் உயிரெழுத்தில் இருக்கக்கூடிய நெடில் எழுத்து. சாதாரணமாக ஒழிக்கும்பொழுது இதற்கு இரண்டு மாத்திரை அளவுடையது. இந்த அவுகாரம் தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிச்சிதுன்னா அது அவுகார குறுக்கம். அவ்வெனும் எழுத்து தனக்குரிய இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிச்சிதுன்னா அது அவுகார குறுக்கம். உதாரணம் பாருங்கள், ஔவையார். இந்த பக்கம் இன்னொன்று இருக்குது, ஔவையார். ரெண்டையுமே பாருங்கள், முதல் எழுத்து மட்டும்தான் மாறும். இதில் அவு போட்டிருப்போம், அதில் அ இவ் வா வச்சு புள்ளி வச்சு போட்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது அவு வந்ததுன்னா இரண்டு மாத்திரையாக ஒழிக்கணும் அங்கே. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கோம், ஆ இவ் வை யார் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்போ அந்த ஆக்கு ஒரு மாத்திரை, இவ்வுக்கு அரை மாத்திரை. அப்போ அவ் அப்படிங்கும் பொழுது இரண்டு மாத்திரையில் வரும். இங்கே அ இவ் அப்படின்னு பிரித்து எழுதும்போது ஒன்றரை மாத்திரையில் தான் ஒழிக்கும். அதுதான் அவுகார குறுக்கம். அடுத்து மகர குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். இம் என்னும் மெய்யெழுத்து மகரம். இம் இருக்கு இல்லையா மெய்யெழுத்தில், அதுதான் மகரம்னு சொல்கிறோம். இந்த மகரம் பொதுவாக அரை மாத்திரையில் ஒழிக்கும். மெய்யெழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அரை மாத்திரை தான். இந்த மகரம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிச்சுது அப்படின்னா அது மகர குறுக்கம். இம் அப்படிங்கிற மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிச்சுதுன்னா அது மகர குறுக்கம். உதாரணம் பாருங்கள், வரும் வண்டி. இந்த உதாரணத்தில் வரும் என்ற சொல்லை உச்சரிக்கும் பொழுது மகரமை தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து ஒழிச்சிருக்கு. அடுத்து ஆயுத குறுக்கம்னா என்னன்னு பார்க்கலாம். அக் என்னும் ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிச்சிதுன்னா அது ஆயுத குறுக்கம். பொதுவாக ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிச்சிதுன்னா அதுதான் ஆயுத குறுக்கம். லகர லகர மெய்கள் முன்னே தகரம் வரும்பொழுது லகர லகர மெய்கள் ஆயுதமாக மாறி ஒழிக்கும். அதாவது லகர லகர மெய்கள் இருக்கு இல்லையா,
இந்த எழுத்துக்கு முன்னாடி தகரம் வந்துச்சுனா அந்த லகர லகர மெய்கள் ஆயுதமா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மாறுச்சுனா அந்த ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்தில இருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி வரும்பொழுது லகரத்தின் முன் வரும் தகரம் ரகரமாகவும் லகரத்தின் முன் வரும் தகரம் தகரமாகவும் மாறி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணம் சொல்றேன் பாருங்க, கல் பிளஸ் தீது இதை நாம சேர்த்து எழுதும்போது கக்ரீது அப்படின்னு ஒரு புதிய சொல் பிறக்கும். இந்த கல் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தகரம் ரகரமா மாறி இருக்கு. இது இரண்டுக்கும் நடுவுல ஒரு ஆயுத எழுத்து பிறந்திருக்கு. அந்த பிறந்திருக்கக்கூடிய ஆயுத எழுத்து தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையில ஒழிக்குது. அதனால தான் இது ஆயுத குறுக்கம். இந்த லகரத்துக்கு பக்கத்துல வந்த தகரம் ரகரமாகவும் மாறிடுச்சு. அடுத்து பாருங்க, முள் பிளஸ் தீது இதை நாம சேர்த்து எழுதும்போது மு அக்டீது அப்படின்னு ஒரு சொல் பிறக்கும். அப்ப இங்க ஆயுதம் புதுசா பிறந்திருக்கு. அந்த பிறந்திருக்கக்கூடிய ஆயுதம் தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரையா தான் ஒழிக்குது. இந்த தீது அப்படி இருக்கிறதுல இருக்கக்கூடிய தகரம் தகரமா மாறி ஒழிச்சிருக்கு. இதுதான் ஆயுத குறுக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான்கு வகை குறுக்கங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்த வீடியோல வேற ஒரு தலைப்போட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.